அனைவருக்கும் வணக்கம். கருவாச்சி காவியம் தொடர்ச்சி அத்தியாயம் 16. காடு நடுக்காடு. காலம் சாயங்காலம். ஆகாயத்தில் சூரியனையும் காணும், பக்கம் பக்கம் ஆளுகளையும் காணும். என்ன பண்ணுவா பாவம் இடுப்பு வலி எடுத்தவன்? யாத்தே என்னைய காப்பாத்துங்கன்னு உசுறு கிழிய ஓங்கி கத்துனாலும் அந்த ஓசை கேட்குற ஒளிவட்டத்துக்குள்ள உசுறுகள் ஏதும் இல்லை. வெளா பக்கம் மின்னல் சுளீர் சுளீர்னு வெட்டி வெட்டி சுண்டுது. இடுப்புக்குள்ள யாரோ குடியிருந்துக்கிட்டே கோடாலி எடுத்து வெட்டுற மாதிரி இருக்கு. தடால்னு தூக்கி தரையில எரிஞ்சா விறக. பிள்ளை பிறக்க ஒரு வாரம் 10 நாள் ஆகும்னு கிழவிக சொன்னது தப்பா போச்சே. இந்த வழி பொய் வழியா தெரியலையே. உசுர கிண்டி கிழங்கெடுக்கிற வழியா தெரியுதே. கடவுளே என்னைய காப்பாத்திரு, தாயும் பிள்ளையும் தனித்தனின்னு ஆக்கிரு. எங்கே போய் விழுகிறது? நிற்கிற பூமி நெருஞ்சி காடு. கிழக்க வரட்டாறு, மேற்க அகமலை, படக்க இண்டம்பு தக்காடு, தெக்க ஒரு கிணத்து மேடு. அங்கே தெரியுது ஒரு காவை குடிசை. ஒரு 300 அடி தூரம்தான் இருக்கும். 300 மைலாக தெரியுது இடுப்பு வலிக்காரிக்கு. இடுப்பில் கையை வச்சு அழுத்தி வகுத்தில் சிலுவை சுமந்து ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு ஓரம் சாஞ்சி நெருஞ்சி முள்ளு வழி நடந்து காவை குடிசைக்குள்ளே போய் விழுந்து போனான். சின்ன குடிசை, குட்டையும் கூட அதில் குனிஞ்சி தான் போகணும். அகத்தி கம்புகளை ஊடு மரமாக வச்சு தென்னங்கீத்துகளில் கட்டி வச்ச குடிசை. சாமவை கோலை பரப்பி இருக்கு தரையில். இத்த சாக்கு ஒன்று விரிச்சு கிடக்கு அதுக்கு மேலே. மருகு கருது அறுத்து வச்ச கம்பங்கருது மூட்டைகள் ரெண்டு ஓரத்தில். பச்சை பிள்ளைக்காரி பிள்ளைய அட்டத்தில் போட்டு படுத்துருக்க மாதிரி கம்பங்கிறது சாக்குகளுக்கு அங்கிட்டு அங்கிட்டு ஒன்றும் இங்கிட்டு ஒன்றுமா ரெண்டு பூசணிக்கா. குடிசை கூரைக்கு மத்தியில் கயிறு கட்டி சுக்கா காஞ்சி தொங்குது சொர கொடுக்க ஒன்று. இடுப்பு பிடிச்சி எப்பே யாத்தேன்னு கதறி கதறி சாஞ்சி விழுந்து சரிஞ்சு கிடக்கா கம்பங்கிறது மூட்டையில் கருவாச்சு. கடவுளே ஒத்தையில் பிள்ளை பெறுன்னு என் நெத்தியில் எழுதிட்டியா? இந்த உலகத்தில் முதல் பிள்ளை பெற்ற பொம்பளைக்கு எவ பிரசவம் பார்த்தது? அப்படி ஆகி போச்சா இந்த கருவாச்சி கதை? முண்டி தவிக்குது பிள்ளை, முட்டி தெரிக்குது வலி. இந்த பொழப்புக்கு செத்தே போகலாம் போல இருக்கே. பேறுகால வழியில் துடிக்கிற எல்லா பொம்பளைகளும் ஒரு தடவையாவது போயிட்டு வர முடிவுக்கு அவளும் போயிட்டு வந்துட்டான். முன்ன பின்ன பிள்ளை பெற்றவ இல்லையே, யாத்தே நான் என்ன பண்ணுவேன்? ஆளுக யாராச்சும் கூட இருந்தால் நாம் மல்லாக்க கிடக்கலாம், வேலையை அவங்க பார்ப்பாக. இப்போ நானே தான் பிள்ளைத்தாச்சு, நானே தான் மறுத்து வச்சு. மல்லாக்க கிடந்து எடக்கு மடக்காகி போனான், எந்திரிக்க முடியுமா? அணத்திக்கிட்டே ஒரு கையை தரையில் ஊண்டி ஒரு கழிச்சு எந்திரிச்சா. சரசரன்னு சீலையை தரைச்சி தொடைக்கு மேலே சுருட்டி இடுப்புக்கு மேலே ஏற்றி விட்டா. பல்லை கடிச்சு முணங்கிக்கிட்டே முன்னுக்கு சாக்கை இழுத்து போட்டு அது மேலே முட்டிக்கால் போட்டா. ரெண்டு பக்கமும் ரெண்டு கையை தரையில் அழுத்தி ஊண்டிக்கிட்டு ஆணை மட்டும் தொடை ரெண்டையும் அகலப்படுத்திக்கிட்டான். தலையை முன்னுக்கு இழுத்து லேசாக குனிஞ்சி பார்த்தா சும்மா செஞ்சாந்த கரைச்சி விட்ட மாதிரி செக்க செவேர்னு ஒழுகுது தீட்டு. வெளியே அடங்கிருச்சு மேகம், இருட்டிருச்சு பூமி. என்னமோ ஆகாயத்திலிருந்து ஆதிசேஷன் இறங்கி வர மாதிரி உசு உசுங்குது ஊத காத்து. மின்னலை விட்டு ஒரு தாக்கல் சொல்லி இடி அனுப்பி ஒரு தண்டோரா போட்டு வரப்போகிறேன் வரப்போகிறேன்னு சொல்லி விடுது மழை. சடபுட சடபுடன்னு ஓலை குடிசை மேலே விட்டு விட்டு தாளம் போட்டுட்டு போகுது தூறல். முட்டிக்கால் போட்டவ முக்குறா. சும்மா கருப்பு தந்த மாதிரி கிடக்கிற தொடையில் கையை வச்சு ஆணை மட்டும் அழுத்தி பார்க்குறான். கடவுளே பிள்ளை பெற்றுக்கிறதுனா என்ன? நீயே வெளியே எடுக்கிறதா, தாயே வெளியே தள்ளுறதா? தலைக்கு மேலே தூங்கின சொர குடிக்கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டா. மரம் விட்டு மரம் தாவுற குரங்கு கழுத்தை குட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி ம்னு முணகுறா. எப்பே யாத்தேன்னு புலம்புறா. எலும்புக்கும் சதைக்கும் மத்தியில் ஊசியை செலுத்தி செலுத்தி உருவுது ஒரு வலி. இடுப்பில் ஒரு பக்கம் நுழைஞ்சு மறுபக்கமாக வெட்டி வெளியேறுது ஒரு மின்னல். ஐயோன்னு சொர குடுக்கையை இறுக்கி பிடிச்சி இழுத்தவ தான். அது அந்து தெரிச்சு அங்கிட்டு ஓடி விழுந்து போச்சு. சொர குடுக்க ஓடி வெளியே போய் விழுக
படீர்னு உடஞ்சதையா உள்ளிருந்த பனிக்குடம் இப்போ தீட்டு நின்று போச்சு. வழவழ வழன்னு வடிக்கஞ்சியாக ஒழுகுது பனிக்குடம் உடஞ்ச தண்ணி. பச பச பசன்னு பசையை பார்த்த உடனே வழியில் துடிக்கிறவளுக்கு வந்துருச்சு ஒரு நம்பிக்கை. சாமி, என் பிள்ளை வலிக்காமல் வழுக்கி வழுக்கி வர்றதுக்கு தான் இந்த வசதி பண்ணி வச்சிருக்கியா? கையெடுத்து கும்பிடணும் உன்னைய, ஆனால் கை தூக்க முடியலையே. பனிக்குடம் உடஞ்சா அதில் நீந்தி வந்துடும் பிள்ளைங்கிறது நெசந்தான், ஆனால் வலி குறைஞ்சிருங்கிறது தப்பு. அதுக்கு பிறகு எடுக்கும் பாருங்கள் ஒரு இடுப்பு வலி. ஓடி கிணத்துல விழுந்து செத்து போகலாமான்னு தோணுமா பொம்பளைங்களுக்கு? இப்போ உடஞ்ச பனிக்கூடத்துக்குள்ளே ஊர் சுற்றுது பிள்ளை. அப்படி தான் ரெண்டு நாள் சுற்றி சுற்றி அழிச்சாட்டியம் பண்ணுமா. அது எதுக்குன்னா வெளிவாசல் தேடி தேடி அலை தான் கண்ணு தெரியாத புள்ள கருவுக்குள்ளே. கண்ணு மூடிக்கிட்டே வழி கண்டுபிடிக்குது கருவுக்குள்ளே புள்ள. பிறந்து வெளியேறி கண்ணை திறந்ததும் வழி கண்டுபிடிக்க முடியலை மனசு பயப்புள்ள. இதைத்தானே ஈசை எழுத்துன்னு சொல்லி அலையுதுக பெருசுக. முக்குறா முனகுறா, மார்பு கூட்டில் மூச்சேற்றி தம் கட்டி நிற்கிறா. வலியடக்க பல்ல கடிக்கிறேன்னு உதட்டையும் நாக்கையும் ஒரு ஓரமாக கடித்து ரத்தம் கசிய அணத்துறா. முதல் சுற்று சுற்றுது பிள்ளை வகுத்துக்குள்ள. அந்த ஒரே சுற்றில் மேலே இருந்த பிள்ளை கடக்குன்னு கீழே இறங்கிருச்சு. இறங்கின பாரமெல்லாம் ஏந்தி தாங்கினதில் இடுப்போடு சேர்த்து இப்போ முட்டிக்காலும் வலிக்குது. யாத்தேன்னு கத்துறா. வெளியே விழுந்த ஒரு இடியும் அவளோட சேர்ந்து கதறுது. இப்போ ரெண்டாம் சுற்று சுற்றுது பிள்ளை. நெஞ்சுக்கு நேர தலையையும் வயிற்றுக்குள்ள காலுமா நிமிர்ந்துருச்சு இப்போ கவுந்து கிடந்த பிள்ளை. வலியில் உசுறு உடம்பை விட்டு கொஞ்சம் வெளியே போகுது உள்ளே வருது, கொஞ்சம் வெளியே போகுது உள்ளே வருது. முதுகுக்கு பின்னால் கிடந்த சாக்கு அழுத்தி அமுக்குனதில் கயிறு அவுந்து பிதுங்கி வழியுது கம்பங்கிறது. நட்டுக்குத்தலாம் நின்ன பிள்ளை இப்போ மூணாம் சுற்றி சுற்றி வருது. எங்கே நான் 10 மாதமாக குடியிருந்த வீட்டுக்கு வெளிவாசல் எங்கே? கையையும் காலையும் உதறி உதறி தேடுது பிள்ளை. வெளியே வந்துருமா இல்லை என் உசுறு வெளியே போயிருமா? நான் செத்தா சாகிறேன், சாகப்படாது என் பிள்ளை. அவன் நினைவில் வந்து போகிற எல்லா சாமிகளையும் நெஞ்சில் நிறுத்தி கும்பிடுறா. இப்போ 4ஆம் சுற்று சுற்றி வருதையா வகுத்துக்குள்ள பிள்ளை. ஆகாயம் பார்க்க மல்லாக்க கிடந்த பிள்ளை கழுக்குன்னு ஒரு திருகு திருகி கவுந்து பனிக்குட தண்ணியில் முழுக்கு முழுக்குன்னு வழுக்கி மெதந்து பிறப்பு வாசலில் தலையை வச்சு பொருந்தி உக்காந்துருச்சு. வலி பொறுக்காமல் அவள் விரைச்சி வீசின கையில் பட்டு பூசணிக்காய் ஒன்று தெரிச்சு உருண்டு விழுந்தோடி போச்சு குடிசைக்குள்ள ஒரு மூலையில். என் வாசலில் தலை வச்சு படுத்திருக்கிற வைராக்கிய பயப்புள்ள, நீ முண்டி வெளியே வரவா வரியா? நான் முக்கி வெளியே வாரியா? ஒரு வேலையை ரெண்டு பேர் செய்கிற மாதிரி வருமா? தாயும் மிக்கணும், பிள்ளையும் உண்டனும், அப்போ தான் பெற முடியும் பிள்ளை. எப்போவோ யார் கூடவோ சண்டை போட்டன்னைக்கு ஆத்தா பெரிய மூக்கி அடித்து பேசணும் சொல்லு அவள் காதுக்கு பக்கத்தில் பட்டாம்பூச்சிகள் மாதிரி பறக்குது இப்போ. மொத முக்கு முக்குறா, அசைய மாட்டேங்குது கருவில் வளர்ந்த கல். ரெண்டாவது முக்கு ஓங்கி முக்குறா, பிள்ளை லேசாக பிதுங்குது. யாத்தே வருது போல் இருக்கே, வந்துடும் போல் இருக்கே. முட்டி போட்ட காலை இன்னும் ஆணை மட்டும் அகலப்படுத்திக்கிட்டு பெரங்கை ரெண்டையும் பின்னால் ஊனி எம்புட்டு மூச்சிழுக்க முடியுமோ அம்புட்டு மூச்சிழுத்து காற்றை நெஞ்சில் தேக்கி நிறுத்திக்கிட்டு அவன் மூணாவது முக்கு முக்க தலுக்குன்னு வெளியே வந்துருச்சு தலை. முட்டி போட்டு உக்காந்த மெனிக்கு முதுக லேசாக முன்னு கிழித்து ரெண்டு தொடையீடுக்கு மத்தியில் எட்டி பார்க்குறா. வழுவழுங்கிற தண்ணியில் வழுக்கி வந்து நிற்கிது முழு முழுங்கிற தலை. ஏ பக்கி பயவுள்ள, எம்புட்டு முடி பின்னி சடை போட்டு பிச்சு பூ வச்சிடலாம் போல் இருக்கே பிறந்த அன்னைக்கே. கழுக்குன்னு இன்னொரு முக்கு முக்க கழுத்து வந்துருச்சு வெளியில். அவளுக்கு இடுப்பும் வலிக்குது உறுப்பும் வலிக்குது இப்போ. தலையும் கழுத்தும் வெளியேற சின்ன வழி போதும். தோள்பட்டை வரணும்னா வாய் அகலமாகி வழிவிடணும். குயில் வராத சந்து வழி ரயில் வராத மாதிரி இது அதிசயமான சோழியாச்சே. வருமா வந்துருமா? பிள்ளையை துப்பி எறிய தாய் உறுப்பு தவிக்கு. கருவறையை எட்டி உதச்சி வெளியே தவ பிள்ளையும் முட்டி பார்க்குது. இவளும் ஒரு முக்கு முக்க, பிள்ளையும் ஒரு முண்டு முண்ட.
இறுகி கிடந்த வழி இலக்கங்கொடுக்க தோள்பட்ட பிதுங்கின வேகத்தில் இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு பிள்ளை. வெளியே சலசலன்னு அடித்த சாரல் இப்போ மலமலன்னு மழையாகி போச்சு. குடிசை மேலே யாரோ மணலை வாரி இறக்கிற மாதிரி மடமடன்னு சத்தம் கேட்குது. தாய் வகுத்தில் பாதிப்புள்ள தர மேலே பாதிப்புள்ள என் புள்ள மூஞ்சி பார்க்க இன்னும் எம்புட்டு நேரமாகுமோ கடவுளே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்பக்கமாக சரிஞ்சு முட்டி போட்ட ரெண்டு காலில் ஒரு காலை ஒசக்க தூக்கி அங்கிட்டும் இங்கிட்டும் லேசாக ஆட்டி முழு மூச்சை உள்ளே இழுத்து ஒரு முக்கு முக்குன்னா பாருங்க, தொப்புள் கொடியோட முழுக்குன்னு தர பார்த்து வெளியே வந்து விழுந்த பிள்ளை அட்டஞ்சாஞ்சு பிறண்டு மல்லாக்க விழுந்துருச்சு சாம வைக்கோல் மேலே. யாத்தேன்னு விட்ட பெருமூச்சில் வழியை வெளியே அனுப்புனவ ஒரு எக்கி எக்கி எட்டி பார்த்தான். என் புள்ள உசுரோடு இருக்கா? இருக்கு, கை கால் அசையுது. ஆனா பெண்ணா? ஆம்பளை பிள்ளை தான். கண்ணங்கரேல்னு குறவ மீன் மாதிரி அடையாளம் இருக்குது. அதை தொட்டும் பார்த்து மகிழ்ந்து மலர்ந்து குளிந்து போனா குளிந்து சாவோட தலைமாடு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் வகுத்தில் இருந்த பிள்ளைய கையில் கொடுத்துட்டு போயிட்டே காளியாத்தா, உனக்கு கெடா விட்டுரு. பிள்ளை தரையில் கிடந்தாலும் தொப்புள் கொடிக்கும் தாய்க்கும் தொடுப்பு அறுபடலை. ஆனால் உள்ளே இருக்க நஞ்சுப்பை மட்டும் வெளியே வந்து விழுகலை. வாந்தி எடுக்கிறவ மாதிரி ஒரு சிறுமி சிறுமி அடிவகத்தில் அழுத்தம் கொடுத்து ஓங்கி ஒரு இருமி இருமினான். பொசுக்குன்னு வெளியே வந்தோடி விழுந்து போச்சு நொர நொறையா நஞ்சுப்பையே. மகனே, கருணக்கிழங்கு மாதிரி கருகருன்னு தரையில் கிடக்கிற என் மகனே, உனக்கு ஒரே ஒரு தாய் தாண்டா, அது உலகத்தில் உண்டானது. எனக்கு நீ ஒரே மகன்தாண்டா, இது நான் உண்டாக்கிக்கிட்டது. வழியில் தெரியல, இப்போ தெரியுது. இடுப்பிலையே சொருகி வச்சிருந்த பண்ண அருவா எடுத்தா தொப்புள் கொடியாக அறுத்தான். ஒழுகுச்சி ரத்தம், முடி போட்டா, சாம வைக்கோலை விளக்குனான். பண்ண அருவா மூக்கிலேயே பள்ளந்தொண்டுனான். மாசு மறுவையெல்லாம் அதிலையே போட்டு புதைச்சான். கசகசங்கிற உடம்போட பிசு பிசுங்கிற சீலையோடு எந்திரிச்சா. தூக்குனா பிள்ளைய முந்தானையில் தொட்டில் கட்டி முடிஞ்சிக்கிட்டா கழுத்தில். சதறி கிடந்த சொர கொடுக்க பூசணிக்காயெல்லாம் ஒரு காலிலேயே தள்ளி ஒதுங்க வச்சா. வெளியே வந்தா நனைஞ்சு கிடந்த விறகு கட்டை நிமித்தி தலையை முட்டு கொடுத்து தாங்கி சுமந்தா. கருவேலங்காட்டு ஒத்தையடி பாதையில் நடையில் கூடிட்டா. இந்தா போறா பாரு, இவ தாண்டா பொம்பளைன்னு கடபுட கடபுடன்னு கைத்தட்டுது ஆகாயம். வாடா ராசா வாடான்னு புதுப்பயலுக்கு ஒரு சரவிளக்கை ஏற்றி எரியுது மேகம்.